வணக்கம். வலிமை ஐஏஎஸ் அகாடமி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ச்சியாக சமச்சீர் கல்வியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேர்ம் த்ரீயில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன், அதனுடைய பார்ட் ஃபோர் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். லெசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பண்டைக்கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். இங்கிலீஷில் கண்டென்ட் பார்த்துக்கோங்க, நம்ம தமிழில் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, மூவேந்தர்கள் யார் யார், அவங்க மாலை என்ன மாலை அணிஞ்சிருந்தாங்க, துறைமுகம் எது, தலைநகர் எது, சின்னம் எது. ஸோ என்ன மாதிரி ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, போர்ட் துறைமுகம் என்ன, அவங்களுடைய தலைநகரம் எது, கேபிட்டல் எது, சிம்பிள்ஸ் என்ன. சேரர் பணம்பூ மாலை, துறைமுகம் முசிறி தொண்டி. இப்போ இந்த இந்த பகுதி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா, கேரள பகுதிப்பா. இப்போ ரீசன்ட் கேரள பகுதியில் இருக்குது. ஓகே, தலைநகர் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வஞ்சி கரூர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், வஞ்சி அப்படிங்கிறது கரூர் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். சின்னம் வந்து என்னப்பா, வில் அம்பு. சோழர்களுக்கு இது பெரும்பாலும் நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருந்திருக்கும், பட் இது ரொம்ப முக்கியமானது தமிழர்கள் அப்படிங்கிறப்ப நம்ம இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமும் கூட, சரிங்களா. ஸோ சோழர்கள் மாலை வந்து என்ன மாலை அணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அத்திப்பூ மாலை. அடுத்தது துறைமுகம் வந்துட்டு புகார். புகார் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் சைட், அதாவது கிழக்கு பகுதி, நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய கிழக்கு பகுதியில் புகார் இருக்குது, பூம்புகார், சரிங்களா. தலைநகரம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா உறையூர் புகார். இவங்களுடைய சின்னம் வந்துட்டு புலிமா. பாண்டியர்கள் வேம்பு மாலை, சரிங்களா. இவங்களுடைய துறைமுகம் எதுனா கொற்கை, இது வந்துட்டு பாண்டிய நாடு. ஸோ அட் ப்ரெசன்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி பக்கத்தில். தலைநகர் வந்துட்டு மதுரை. இதற்குண்டான சின்னம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன்கள், இரண்டு மீன்கள். அடுத்தது என்னென்னா, ஸோ ஐந்து இணைகள் இருந்திருக்கு. ஸோ அப்போ அந்த ஐந்து இணைகள் யார், எங்கே இருந்தாங்க, அவங்களுடைய ஆக்குபேஷன் என்ன, அந்த பீப்புள் பேர் என்ன, அவங்க வழிபட்ட கடவுள் பெயர் என்ன. ஸோ திணை ஃபஸ்ட்டு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி நிலம் வந்து மலையும் மலை சார்ந்த இடமும். தொழில் வேட்டையாடுதல் சேகரித்தல். ஸோ வேட்டையாடுவாங்க, தேன் சேகரிப்பு, இந்த மாதிரி சில விஷயமெல்லாம் சேகரிக்கிறது. மக்கள் வந்து குறவர் குரத்தியர், கடவுள் வந்து முருகன். இரண்டாம் திணை வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முல்லை, முல்லை திணை. நிலம் வந்து காடும் காடு சார்ந்த இடமும். தொழில் ஆநிறை மேய்த்தல். ஆயர் ஆய்ச்சியர், அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவங்க. கடவுள் மாயோ. மருதம் திணை வயலும் வயல் சார்ந்த இடமும். தொழில் வந்துட்டு வேளாண்மை. உழவன் உளத்தியர், கடவுள் இந்திரன். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். தொழில் மீன்பிடித்தல், உப்பு உற்பத்தி. மக்கள் வந்து பரத்தவர், நுளத்தியர், கடவுள் வருணன். பாலை திணை வறண்ட நிலம், வீரச் செயல்கள், மரவர் மரத்தியர், கொற்றவை. ஸோ மரவர் மரத்தியர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ அவங்க வீர தீர செயல்களில் ஈடுபடுவாங்க. எஸ்மா, இன்னைக்கு நம்ம முக்கியமான பண்டைகால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். முக்கியமாக சேரசோர காலத்தில் அதே மாதிரி ஐந்திணைகளும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வலிமை ஐஎஸ் அகாடமியில் தொடர்ச்சியாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது, டுயூனோ கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. அது போக நம்ம இன்ஸ்டியூட்டில் அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்திருக்கோம்ப்பா, ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு. குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ், குரூப் டூ ப்ரிலிம்ஸ், குரூப் ஃபோர்க்கு உண்டான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூம்மா.